Hi friends, welcome to TNPSC Quick Bites. In this video, TNAB exam is a news update. That's why we will see you in this video. If you are subscribed to our channel, press the video below the red color subscribe button and click the bell icon. If you are notified of the upcoming videos, மின்வாரிய தேர்வரத்தில் கட்டணம் திரும்ப கிடைக்குமாங்கிற ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. ஆட்கள் தேர்வுக்கான அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டதாக கூறுவதால் அதற்கு செலுத்திய கட்டணத்தை திரும்ப வழங்குமாறும் மின்வாரியத்திற்கு விண்ணப்பதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸோ தமிழக மின்வாரியம் 600 உதவி பொறியாளர், 1300 கணக்கீட்டாளர், 500 இளநிலை உதவியாளர் கணக்கு ஆகிய பதவிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்ய 2020 ஜனவரியில் அறிவிப்பு வெளியிட்டது. கணக்கீட்டாளர் பதவிக்கு 79,000 பேரும் உதவியாளர் கணக்கு பதவிக்கு 32,000 பேரும் விண்ணப்பித்தனர். உதவி பொறியாளர் பதவிக்கு அதிகபட்சமாக 1.3 லட்சம் பேர் விண்ணப்பித்தனர். கொரோனா பரவலை தடுக்க மார்ச் இறுதியில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் தேர்வு நடத்தப்படவில்லை. பின் 2021 சட்டசபை தேர்தல், ஆட்சி மாற்றம், கொரோனா இரண்டாம் மலை காரணமாக மின்வாரியம் தேர்வு நடத்தவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்ததும் இனி மின்வாரியம் உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களில் ஆட்கள் நியமன தேர்வை அரசு பணியாளர் தேர்வாணையமே நடத்தும் என அறிவிக்கப்பட்டது. அதாவது TNEB உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களில் ஆட்களை நிரப்பதற்கு TNPSC எக்ஸாம் நடத்துங்கிறத திமுக ஆட்சிக்கு வந்ததும் அறிவிச்சிருந்தாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதனால் தேர்வு தொடர்பான முடிவை மின்வாரியம் அறிவிக்காமல் உள்ளது. ஆல்ரெடி வந்து TNEB 50,000 வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணதுனால அந்த வேக்கன்சிலிருந்து நிறைய வேக்கன்சி குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுபடி ரீசண்டாக ஒவ்வொரு TNEB தலைமை பொறியாளர்களுக்கும் அவங்களுக்கு கீழே எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிற மாதிரி அப்டேட் பண்ண சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் விண்ணப்பங்களை பெற்று 2.5 ஆண்டுகள் ஆகின்றன. தேர்வு கட்டணமாக பொது பிரிவினரிடம் 1,000 ரூபாயும் SC ST பிரிவினரிடம் 500 ரூபாயும் வசூலிக்கப்பட்டது. தற்போது 2020 வெளியிடப்பட்ட தேர்வு அறிவிப்பானை ரத்து செய்யப்பட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஸோ ஆஃபீஸருங்களே வந்து 2020 வெளியிட்ட தேர்வு வந்து ரத்து செய்யப்படுறதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனவே தேர்வு கட்டணத்தை வட்டியுடன் சேர்த்து திரும்ப வழங்க வேண்டும் என விண்ணப்பதாரர்கள் மின்வாரியத்திற்கு கடிதம் எழுதியுள்ளனர். ஸோ 2020 வந்து வெளியிடப்பட்ட தேர்வு அறிவிப்பானை வந்து ரத்து செய்யப்பட்டதா அதிகாரிகளே சொல்லியிருக்கிறதை தொடர்ந்து கேண்டிடேட் வந்து TNEB லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ TNEB நிறைய பேர் படிச்சுட்டு வந்துட்ருப்பீங்க. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் படிச்சுட்டு வந்துட்ருப்பீங்க. ஆனால் இந்த நியூஸுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் எதுவும் வெளிவரல. சப்போஸ் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளிவந்ததுக்கப்புறம் நீங்கள் எதுனாலும் டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.